பிதா குமாரர் பரிசுத்த ஆவியருக்கே மாட்சிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம். தேவனை துதிக்கிடுவோம். சபையில் தேவன் கேளுங்கள், ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போட்டிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போட்டிடுவோம். அல்லேலூயா. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படி இடக்கிடவோம். பாருங்கள், ஜபம் செய்வோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று வான சேனைகளால் இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கப்படுகிற மகா பரிசுத்தமும் மட்டில்லாத கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இம்மானுவேலராய் இன்றும் எங்களோடு வாழ்கிற எங்கள் அன்பின் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆற்றல் படுத்துகிற தூய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அன்பின் தெய்வமே, கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த மாதத்தின் இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நீரங்களுக்கு அருள் செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பரிசுத்த தொழுகையிலே உம்முடைய மகிமையின் பிரசங்கம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இத்தொழுகையிலே பங்கு பெறுகிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். துதி, கனம், மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். தொழுகையின் துவக்கத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடலிலே 437வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 437. கர்த்தாவே இறங்கும், பிரசன்னமாகுமே, மெய்பக்த நெஞ்சில் இப்போதும் வந்தனல் மூட்டுமே என்கிற 437வது ஞான பாடல். கர்த்தாவே இறங்கும்,
वाल
நாம் அனுதின வாழ்க்கையிலே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தப்பிதங்களை மனத்தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளக் கூடாதபடி நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட மனிதரை போல ஆண்டவரே, பாவியாகவே உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறேன், என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். தயாபரா கண்ணோக்குமே, உம்மாலே அன்றி சாகுவேன், என் சீரில் ஆழ்மை மாறுமே, என் பாவம் நீங்குமே என்று சொல்லி பாடின பக்தனோடு இணைந்து நாமும் நம்முடைய பாவங்களை இப்பாடல் மூலமாக ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்வோம். Thank you.
जपतोड़ पंगुरा उंगले अनोड़
இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறையின் பகுதி நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 24 அதிகாரம் 50 வசனம் ஆதியாகமம் 24 அதிகாரம் 50 வசனம் அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது The thing comes from the Lord. இந்த நாளின் சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறதான தலைப்பு ஆண்டவர் தந்த திருமண வாழ்வு ஆண்டவர் தந்த திருமண வாழ்வு அமர்ந்தவனமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் மனுகுலத்தை படைத்து தம்முடைய கரத்தினால் ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்துகின்ற ஆண்டவரே திருமண வாழ்வை மனுகுலத்திற்கு தந்து உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் எங்கள் வாழ்விலே ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக இயேசு ரட்சகர் வழியாய் கேட்கிறோம் ஜபம் கேளும் பரம பிதாவே ஆமீன் அல்லேலூயா 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 சிறந்த மேடை பேச்சாளர் ஒருவரிடத்திலே கூடியிருந்த ஜனங்களில் ஒருவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார் அந்த கேள்வி நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாய் வாழ்வது உங்களுடைய திருமண வாழ்விற்கு முன்பு வாழ்ந்தீர்களா இல்லை உங்கள் திருமணத்திற்கு பின்பு நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தீர்களா என்கிற கேள்வியை கேட்டாராம் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும்படியாக அந்த மேடை பேச்சாளர் ஒரு நிகழ்ச்சியை சொன்னாராம் ஒருமுறை நானும் என் மனைவி என்னுடைய தாயுமாக ஒரு திருமண இல்லத்திற்கு சென்றிருந்தோம் அந்த திருமண வீட்டிற்கு செல்லுகிற பொழுது அந்த திருமண நிகழ்வு நடைபெறுகிற இடத்திற்குள்ளே நாங்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது தவறி கீழே விழுந்து விடுகிற நிலை ஏற்பட்டது நான் தரையிலே விழுந்து விடுகிற அந்த நிலை அதை பார்த்த என்னுடைய தாய் மகனே என்று அழைத்து அவர்கள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி உன்னுடைய சரீரத்தில் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லி கனிவோடு விசாரித்தார்கள் இப்படி தாய் என்னை அன்போடு விசாரித்தார்கள் இந்த அன்பு உலக பிரகாரமாக எல்லா மக்களிடத்திலிருந்தும் வெளிப்படுகிற விதமான அன்பாய் இருந்தது நான் தவறி விடுகிற அந்த நிலையை பார்த்த என்னுடைய மனைவி என்னிடத்திலே கேட்டதான காரியம் உங்களுக்கு கண் தெரியவில்லையா பார்த்து நடக்க கூடாதா என்று சொல்லி கேட்டார்கள் இரண்டு பேரும் அந்த ஒரே நிகழ்விலே என்னை விசாரித்தார்கள் இரண்டு பேரும் என்னிடத்திலே அன்பு செலுத்தினார்கள் இரண்டு பேரின் அன்பும் வித்தியாசமாயிருந்தது என் தாய் என்னை விசாரித்த விதம் அவர்கள் என்னிடத்திலே வெளிப்படுத்திய அன்பு தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்றால் பிறரிடத்திலே அதிகமாய் வெளிப்படுத்துகின்ற அன்பாக அது இருந்தது என்னுடைய மனைவி என்னை விசாரித்த விதத்தை நான் பார்த்த பொழுது என் மனைவி என்னை கண்டிப்போடு என்னிடத்திலே அன்பு செலுத்துவதை புரிந்து கொள்ள முடிந்தது ஏனென்றால் இந்த உலக வாழ்விலே என்னை கண்டிப்பதற்கு ஒரே தகுதியுடைய ஒரே ஒருவர் என்றால் அது என்னுடைய மனைவி என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் திருமணத்திற்கு முன்பு நான் தாயிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்டேன்
ஆனா திருமணத்திற்கு பின்பு அன்பை கொடுக்கிறவனாய் மாறிவிட்டேன். அன்பை பெற்றுக் கொள்வதிலும் அன்பை கொடுப்பதுதான் மேன்மையானது என்று சொன்னார். ஆக திருமண வாழ்க்கை என்று சொல்லுவது பெற்றுக்கொண்ட அன்பை பிறருக்கு கொடுப்பது என்று சொல்லி திருமண வாழ்வை குறித்த மேன்மையை அவர் தெளிவுபடுத்தினார். ஆம் அன்பர்களே, உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திருமணம் என்று சொல்லுகின்ற வாழ்வு நிலையிலே திருமணத்தின் மூலமாக நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம், அன்பை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமை பெற்றிருக்கின்றோம். திருமண வாழ்க்கையின் மேன்மையை குறித்து வேதத்திலே பல உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கிற்கு துணையை கண்டுகொள்ளும்படியாக தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிற பொழுது லாபானும் பெத்துவேலும் சந்தித்து ஈசாக்கின் வாழ்விலே ரெபேக்காளை துணையாக கண்டுகொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சி இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகின்ற ஒரு செயலாக காணப்படுகிறது. திருமணம் என்கிற காரியம் ஆண்டவரால் வந்தது, ஆண்டவரால் வருவது, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவது என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. இந்த காரியம் தி திங்ஸ் என்று சொல்லுகிற பொழுது திருமணத்தை குறித்து மூன்று முக்கியமான கண்ணோட்டங்களிலே வேதம் அதனுடைய மேன்மையை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. திருமணம் என்பது என்ன என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை முதலாவதாக நாம் படிக்க கேட்ட ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலே படிக்கிற பொழுது ஆதியாகமம் 2:22 தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். திருமணம் என்பது ஆண்டவர் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பினாலே உருவாக்கப்பட்ட மனுஷியை மனுஷனிடத்திலே கொண்டு வந்த நிகழ்வு. மேரேஜ் இஸ் காட்ஸ் கிரியேட்டட் திங். திருமணம் என்பது கடவுளால் உருவாக்கப்பட்ட காரியம். எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு நலமான ஒன்றை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவரால் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நலமான காரியம் திருமணம். ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது திருமணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக சூழ்நிலைகளிலே திருமணம் என்பது ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் மறந்து விடுவதன் நிமித்தமாக திருமண வாழ்வினுடைய மேன்மைகளை திருமணத்தினுடைய புனிதத்தை நாம் இழந்து போகிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. திருமணம் என்பது ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட காரியம். ஆண்டவர் திருமணத்தை உருவாக்குகின்றார். ஆண்டவர் திருமணத்தை உருவாக்குவதற்கு மனுஷனிலிருந்து எலும்பை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். மனுஷனிடத்திலே கொண்டு வந்த இந்த மனுஷியை பார்த்து ஆதாம் என்ன சொல்லுகிறார்? 23வது வசனத்திலே, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். மனுஷி எனப்படுவாள், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷி, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட திருமணம் என்று சொல்வது ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கின்ற இணைக்கப்பட்ட புனிதமான ஒரு உறவு. இதற்கு அப்பாற்பட்ட உறவுகள் எதுவும் ஆண்டவரால் இணைக்கப்பட்டது அல்ல. இந்த உலகத்திலே
இவைகளை தவிர்த்த பல உறவுகள் உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். திருச்சபையாக கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, ஆண்டவர் ஏற்படுத்திய திருமணம், கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு புனிதமான காரியம். இன்று இத்தகைய நிலையிலே திருமணம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட விதத்திலே உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படாதது நிமித்தமாக மனுக்குலத்திலே பலவிதமான ஆபத்துகள் தீமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. திருமணம் என்பது ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகின்ற அந்த உறவு நிலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக திருமணம் என்று சொல்வது வேதத்திலே நமக்கு தரப்படுகிற உண்மை. ஆதியாகமம் 22 ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்திலே படிக்கிறோம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். தன் மனைவியோடு இசைந்திருப்பான். திருமணம் என்று சொல்வது கடவுள் தந்த உடன்படிக்கையின் காரியம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லப்படுகிற பொழுது முதலாவது இந்த காரியம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது, இரண்டாவதாக இந்த காரியம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட உடன்படிக்கையின் காரியம். திருமணம் என்பது கடவுள் தந்த உடன்படிக்கையின் காரியம். God's given covenantal thing என்று சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை என்று சொல்லுகிற பொழுது இருவருக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற உறுதியான ஒரு ஒப்பந்தம். கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட திருமணத்திலே கணவனும் மனைவியும் செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கை என்று சொல்வது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சித்தப்படி ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து வாழுகின்ற அந்த மகிமையான இசைந்திருக்கின்ற மேன்மையான அனுபவம். ஆண்டவர் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் காரியம் திருமணம். இந்த உடன்படிக்கையில பல நேரங்களில பல சரீர பிரகாரமான உடன்படிக்கைகளை மாற்றம் எடுத்துக் கொள்கிறார்கள். இது நிமித்தமாய் குடும்ப வாழ்க்கையில சமாதானம் ஆசீர்வாதம் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள முடிவது இல்லை. ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருமண உடன்படிக்கையில ஆவி ஆத்மா முழுமையான நிலையிலும் உடன்படிக்கையோடு காணப்பட வேண்டும். புனித பவுலடிகளார் கணவன் மனைவியின் உறவு நிலையை குறித்து சொல்லுகிற பொழுது அது திருச்சபையினுடைய உறவு நிலையை அங்கே வெளிப்படுத்துகின்றார். கணவன் மனைவிக்கு தலையாயிருப்பது போல கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று சொல்லி, ஆக இந்த உடன்படிக்கை என்று சொல்லுவது உயிருள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எப்பொழுது மீறப்படுகிறதோ அப்பொழுது திருமண வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த உறுதியான உடன்படிக்கை திருமண வாழ்க்கையில மனுக்குலத்திற்கு மேன்மையை தருவதாயிருக்கிறது. மூன்றாவதாக திருமணத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகின்ற காரியம், யோவான் அச்சேதினோர் 2:11 வசனத்திலே நாம் படிக்கிற பொழுது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். திருமணம் என்று சொல்லுவது இந்த காரியம் என்று சொல்லப்படுகிற திருமணம் மூன்றாவதாக கடவுளின் மகிமையை வெளிப்படுத்தும் காரியம். கடவுளின் மகிமையை வெளிப்படுத்தும் காரியம். God's glorification thing. பூமியிலே ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுவதற்கு பல இடங்களை நாம் சொல்லலாம். ஆனால்
Thank you.
ஆண்டவர் கட்டளையிடாதோ இறையாதே அமைதனாய் என்று சொன்ன ஆண்டவரே, இயற்கையை கட்டுப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலோ பெய்து வருகிற மழையை நிமித்தமாய், காலநிலை மாற்றங்களின் நிமித்தமாய், சரீரத்திலே பலகீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் நல்ல சுகம்தான். வீடுகளிலே காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும் ஐயா. இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபைத்தார். தீமைகள், துன்பங்கள், ஆபத்துகளுக்கு எல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுக்கு அருமையானவர்கள் படிப்பு நிமித்தமாய், பணி நிமித்தமாய் தூரமான இடத்தில் இருக்கிற யாவரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் காத்துக் கொள்ளும். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சங்கார தூதனுடைய கிரியைகள் எதுவும் அணுகாதபடி காத்துக் கொள்ளும். குறைகள் எல்லாம் மன்னியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம பிதாவே, ஆமென். இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம்மனை